சிவா திருச்சிற்றம்பலம் கோளறு திருப்பதிகத்தின் எட்டாவது திருப்பாட்டு. ஞானசம்பந்த பெருமானுடைய பதிகங்கள்ல பெரும்பாலும் எட்டாவது பாட்டுல ராவணனை பத்தி இருக்கும். திருநீரை பத்தி சொல்லணும்னா கூட ராவணன் மேலது நீரும்பர். எட்டாவது பாட்டுல எப்படியோ ராவணன் பேர் வந்துடும். அதை இந்த பாட்டிலையும் நம்ம பார்க்கிறோம். எப்படி கொண்டு வந்து வச்சிருக்கார் பாருங்க. வேள்பட விழி செய்தன்று வீடை மேலிருந்து மட வாழ் தன்னோடும் உடனாய் வாழ்மதி வன்னி கொன்று மலர் சூடி வந்து என் உளமே புகுந்த அதனால் ஏழ் கடல் சூழ் இலங்கை அரையன் தன்னோடும் இடராலம் வந்து நலியா ஆழ்கடல் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே வேள்பட விழி செய்தன்று மன்மதனே நெற்றிக்கண்ணால சுட்டார். எதுக்கு? தனித்து தவம் செய்து கொண்டிருக்கிற இந்த பக்கம் சிவபெருமான், தனியே உமையம்மை, அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்தாத்தான முருகன் வருவான்னு தேவாதி தேவர்கள் சொல்ல மன்மதன் அஞ்சு பானங்கள் போட்டான். மலர்கனை, கரும்பு வில்லை வளைத்து பஞ்ச புஷ்ப பானங்களை சொரிந்தான். அப்படி லேசா நெற்றிக்கண்ண திறந்தார். ஏண்டா என்னிடத்துல அவன் விளையாட்டு? இந்த கரும்பும் இந்த சுரும்பும் இந்த அரும்பும் இந்த காம தொழிலும் உனக்கு கொடுத்தது நான். என் மேலேயே நீ காமராசனாக அம்பு போடுகிறாயா அப்படின்னு நெற்றிக்கண்ண திறந்தாருல, அப்படியே சாம்பலா போயிட்டான். வெல்ல வந்தவன் வெந்து போயிட்டான். ஆனா மன்மதனை ஜெயிச்சுட்டேன்னார, அவரை ஜெயிச்சு அம்பாள் பாலத்துல உட்கார்ந்துட்டானே. துணை இறதிபதி ஜெயமானது அபஜயமாக முன் பார்த்தவர் மதி ஜெயமாக அன்றோ அமபாகத்தை ஒப்பியதே என்றார் அபிராமிப்பட்டர். வேள்பட விழி செய்தன்று வேள்பட கருவேள் அவன், அதே நெற்றிக்கண் தான் செவ்வேளான முருகனை தந்தது. எப்படி? மாறனை எரித்தது குமாரனை தந்தது. என்ன அர்த்தம்? மாறன் தான் காமம். காமம் அகன்ற இடத்துலதான் மேலான சுப்பிரமணியம் ஞானம் வரும். அதை சிம்பாலிக்கா சொல்றதுதான், மாறனை வென்ற நெற்றிக்கண் குமாரனை தந்தது. அந்த குமாரன் யார்? ஆயிரம் கோடி மன்மதர்களுக்கு மேலே. ஆகவே வேள்பட விழி செய்தன்று விடையோடு வந்து நிற்கிறார். வேளை அழிச்சுட்டாரு, ஆனா பாகத்துல அம்மா வந்து உட்கார்ந்துட்டா ஜெயமாக. நாள் மலர் வன்னி கொன்றை நதிசூடி வந்து என் உளமே புகுந்த அதனால் ஏழு கடல் சூழ் இலங்கை அரையன். கடல் சூழ்ந்த இலங்கைக்கு அதிபனான ராவணன். அது ராமர காலத்துல ராவணன் தான். இப்ப எதுக்கு ராவணன் சொல்றார்? ராவணன் வந்து உனக்கு துன்பம் தரமாட்டான். ராவணனோட ஆணவம், ராவணனோட கோபம், ராவணனோட காமம் எல்லாம் உனக்கு வரும். இல்ல காமம், வெகுளி, மயக்கம், மூன்று நாமம், கெடக்கெடும் நோய், இதெல்லாம் தானே நோய். ஏழு கடல் சூழ் இலங்கை அரையந்தனோடும் எல்லாம் சரி. ஆழ்கடல் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே என்று எட்டாம் திருப்பாட்டிலே மறக்காமல் ராவணனையும் கொண்டு வந்து சொல்லிவிடுகிறார் ஞானசம்பந்த பெருமான்.